ஸ்ரீலங்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி நாளை 27ஆம் தேதி முதல் T20 மற்றும் ODI போட்டி கொண்ட சீரீஸில் விளையாட உள்ளது. இந்த சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணியானது புதிய தலைமை பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்ட கௌதம் கம்பீரின் தலையிட்டாலும் இதன்படி அணி தேர்வுக்குழு எடுத்து அதிரடி முடிவாலும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான விஷயமாக பார்த்தோம் என்றால் சுப்மன்கள் T20 மற்றும் ODI சீரீஸின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாட் அபிஷேக் சர்மாவுக்கு அணியில் கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதற்கான காரணமானது என்ன என்று கேட்க T20 உலகப்பை அணியிலும் கூட ரிங்கு சிங் தேர்வு செய்யப்படவில்லை. எனவே இதுபோன்ற பிளேயர்கள் தவிர்க்கப்பட்டால் அது அவர்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கும் என்று அஜித் அகர்கர் கூறினார். அதேபோல சுப்மன்களை பொறுத்தவரை அவரை ஒரு கேப்டனாக வளர்த்திருக்க வேண்டும் என்று அணி நிர்வாகமானது அவரை வைஸ் கேப்டனாக நியமித்துள்ளதாக தெரிவித்தார். இதன்படி ரிஷப் பந்த், கே எல் ராகுல், ஸ்ரேயா சையர் அணியிலிருந்தும் கூட சுப்மன்களுக்கு இப்பவே என் வைஸ் கேப்டன்சி, அவர் அப்படி என்ன செய்துவிட்டார், பிசிசிஐ ஏன் அவருக்கு இவ்வளவு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது என்று அணி நிர்வாகத்தின் முடிவானது ஃபேன்ஸ் மத்தியில் கோபத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது வெளியான தகவல் என்னவென்றால் September 19ஆம் தேதி முதல் இந்திய மண்ணில் பங்களாதேஷ் எதிரான டெஸ்ட் சீரீஸில் இந்திய அணியானது விளையாட இருக்கும் பட்சத்தில் இந்த டெஸ்ட் சீரீஸிலும் கூட, அதாவது இனி டெஸ்ட் ஃபார்மட்டிலும் கூட, சுப்மன்கள் தான் வைஸ் கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவலானது வெளியாகி உள்ளது. இங்குதான் பிசிசிஐ ஆனது ரசிகர்களுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது பும்ரா இருக்கிறார், அவர் அணிக்காக எவ்வளவு பாடுபடுகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் தான். அதே போல ரிஷப் பந்த் டெஸ்ட் கிரிக்கெட்டில் லெஜண்ட் போல செயல்பட்டு வருகிறார். எனவே இவர்களுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்காமல் சுப்மன்களுக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கப்படுவது எந்த வகையில் நியாயம் என்றுதான் தெரியவில்லை. டெஸ்ட் உலகப்பை ஃபைனல் போட்டி மற்றும் ஒருநாள் உலகப்பை ஃபைனல் போட்டி என்று இரண்டு ஐசிசி ஃபைனல் போட்டியில் சுப்மன்கள் விளையாடினார். இதில் ஏதாவது ஒரு ஃபைனல் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தால் கூட நிச்சயமாக அவருக்கு கேப்டன்சி கொடுக்க எல்லா வகையிலுமே தகுதியானவர் என்று கூறலாம். ஆனால் போது கில் என்ன செய்து விட்டார் என்று அவருக்கு பிசிசிஐ இவ்வளவு முட்டுக் கொடுத்து வருகிறது என்றுதான் தெரியவில்லை. We'll be right back.